அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம் அடுத்துள்ள திராவிடநல்லூர் கிராமத்தில் நள்ளிரவில் பாமக ஒன்றிய கவுன்சிலர் வீட்டிற்குள் புகுந்து 3,90,000 ரொக்கம் கொள்ளை. கவுன்சிலரின் கழுத்தில் அணிந்திருந்த 5 சவரன் தாளிச்சியினை அறுத்து கொண்டு மர்ம நபர்கள் தப்பி ஓட்டம். மேலும் அருகில் உள்ள கருக்கை கிராமத்தில் வீடு புகுந்து 3 சவரன் நகை மற்றும் 6,000 ரொக்கம் கொள்ளை. அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம் அருகே உள்ள திராவிடநல்லூர் கிராமத்தில் வசித்து வருபவர் புகழேந்தி சுரேஷ். இவர் ராங்கியம் பகுதி பாமக ஒன்றிய கவுன்சிலராக இருந்து வருகிறார். இந்நிலையில் நேற்று இரவு கவுன்சிலர் புகழேந்தி அவரது கணவர் சுரேஷும் வீட்டின் முன்பக்கத்தில் உள்ள அறையில் குழந்தையோடு தூங்கிக் கொண்டிருந்தனர். அப்போது அருகில் இருந்த மற்றொரு அறைக்குள் புகுந்த திருடர்கள் அங்கு இருந்த பீரோவில் ரொக்கப்பணம் ரூபாய் 3,90,000 கைப்பையில் இருந்த வங்கி பாஸ்புக் காசோலைகள் உள்ளிட்ட ஆவணங்களோடு சேர்த்து எடுத்துச் சென்றுள்ளனர். தூங்கிக் கொண்டிருந்த அறைக்குள் வந்த திருடர்கள் புகழேந்தியின் கழுத்தில் இருந்த 5 சவரன் தாலி சங்கிலியை அறுத்துள்ளனர். தாலி சங்கிலியை அறுக்கும் பொழுது விழித்து கொண்ட புகழேந்தி சத்தம் போட்டவுடன் திருடர்கள் பின்பக்கத்தில் தோட்டம் வழியாக தப்பி ஓடியதாக கூறப்படுகிறது. அதுபோலவே அருகில் உள்ள கருகை கிராமத்தில் வசித்து வரும் 60 வயது மூதாட்டி சந்திரா வீட்டில் கதவை உடைத்து கொண்டு உள்ளே புகுந்த மர்ம நபர்கள் வீட்டில் வைக்கப்பட்டிருந்த 3 சவரன் நகைகளையும் 6,000 ரொக்க பணத்தையும் திருடிச் சென்றுள்ளனர். இச்சம்பவம் குறித்து தகவலறிந்த இன்ஸ்பெக்டர் குணசேகரன் தலைமையிலான காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கைரேகை நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டு மோப்பனாய் டிக்சி மூலம் தேடி வருகின்றனர். அடுத்தடுத்து 2 கிராமங்களில் நடந்த திருட்டு சம்பவங்களால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இதுபோன்று உங்களை சுற்றி நடக்கும் செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்து எங்களோடு பயணியுங்கள். மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் செய்யுங்கள்.